இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருப்பணிகள் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நேகிரார் அவரிடம் பேசலாம். ரமேஷ், எவ்வளவு நிதி ஒதுக்கீட்டுல இந்த திருப்பணிகள் திட்டப்பணிகள் எல்லாம் தொடங்கப்படுது? முதலமைச்சர் கலந்து கொள்ளும் இன்றைய நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணியை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் நிகழ்வில் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல அறங்காவலர்களும் அங்கிருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அனிதா குமரன் உள்ளிட்ட அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், அதேபோல திருச்செந்தூரில் இருந்து அங்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இந்த துறையுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ், ஆணையர் குமரகுருபுரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலாகும். இந்த கோயிலுக்கு 300 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு பணிகளை எச்ஆர்என்சி மூலமாக செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூடுதலாக கிடைக்கப்படும் என்று தெரிகிறது. அதைதான் தற்பொழுது இந்த துறையுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐயே தற்போது முதலமைச்சருக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.